வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்திருக்கக்கூடிய அஷ்டோத்திரம் விளக்கை தான் பார்க்க போகிறோம். அஷ்டோத்திரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 108 முகங்கள் கொண்ட விளக்கு. இதில் நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடியில் இருக்கக்கூடிய விளக்கு தான் அதிகபட்சம் இருக்கும். ஆனால் 3 அடி விளக்கை நம்மளுடைய கஸ்டமர் பார்த்துட்டு இங்கே கடைக்கு வந்து, இல்லை எனக்கு இது வந்து நல்லா ஆள் உயரத்துக்கு மேலே வேணும், எங்கள் வீடே வந்து விநாயகர் கான்செப்டில் நாங்கள் இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம், ஸோ அதுக்குள்ளே வந்து விநாயகர் வச்சு அஷ்டோத்திரம் ரொம்ப பிரம்மாண்டமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக செய்யப்பட்ட அஷ்டோத்திரத்தை தான் பார்க்குறோம். இது வந்து புதுசாகவே ட்ரை பண்ணியிருக்கோன்னு தான் சொல்லணும். ஏன்னா அஷ்டோத்திரம் இவ்வளோ பெருசாக வந்து செஞ்சது இல்லை. இது என்ன அப்படின்னா கிளை விளக்கு செய்யலாம், ஆனால் கிளை விளக்கில் வந்து இதான் இதை அந்த 108 கவுண்டுன்றதை கொண்டு வரணும் அப்படின்றதுனால இதை வந்து அழகாக அஷ்டோத்திரமாகவே செஞ்சிட்டோம். இந்த விளக்கில் 22 விநாயகர் இருக்கார். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பிள்ளையாராகவே இருக்கார். எல்லாமே வந்து வளம்புரி விநாயகராக இருக்கார். அதுதான் இதோட சிறப்பு. ஏன்னா விளக்குக்குன்னே செய்யப்படுற விநாயகரை வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் விளக்கு அப்படின்றதுக்கு இதுவே வந்து ஒரு பெரிய சான்றாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அழகாக வந்து பெரிய விநாயகர் தாமரையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. 22 விநாயகர், 22 விளக்கு, 21 விளக்கில் வந்து 5 முகமும், மேலே இருக்கக்கூடிய இந்த பாகம் இருக்கு இல்லையா, இது மட்டும் 3. இதோட தான் வந்து 108 விளக்கு வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக வந்திருக்கக்கூடிய விளக்கு அந்த வீடை வந்து அலங்கரிக்க போகுது அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அஷ்டோத்திரம் இவ்வளோ பெருசாக செஞ்சுருக்கிறது வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை தாராளமாக ஏற்றவும் முடியும், ஏன்னா பெரிய விளக்கு அப்படின்றதுனால விளக்கு எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஸோ ரொம்பவே அழகாக வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக விளக்குகள் செய்யணும், பெருசாக பெரிய பெரிய விளக்குகள்லாம் செய்யணும்னு இல்லை, ரொம்ப சின்ன விளக்கு கேட்டிங்கனாலும் நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். பழைய மாடல் அந்த மாதிரி எதுனா உங்ககிட்ட பிக்சர் இருந்தால் கூட சொல்லுங்கள், எங்களால் முடியும் முடியாதுன்றதையும் உங்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு புதுசு புதுசாக ஒர்க் எடுத்து செய்கிறதுன்றது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஸோ இந்த விளக்கை செஞ்சுருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்பவே பெருமையான ஒரு விஷயமாகவும் நாங்கள் இதை பார்க்குறோம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த விநாயகர் அஷ்டோத்திரம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. விளக்கு கடை புதிய வரவு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு வித்தியாசமான விளக்குகள் பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.